தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தற்போது விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், இஷான் சர்மா, புவனேஸ்வர் குமார் என பல சீனியர் வீரர்களுக்கு 30 வயதிற்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் 5 வருடங்களில் இவர்கள் அனைவரும் ஓய்வு பெற்றுவிடுவார்கள் என்றே தெரிகிறது. அப்படி பார்த்தால் 2025 ஆண்டு இந்திய அணி மிகவும் புதுவிதமான கட்டமைப்பில் இருக்கும். இளம் வீரர்கள் பலரும் அணிக்குள் வந்துவிடுவார்கள். அப்படிப்பட்ட அணியினை தற்போது இந்த வீடியோவில் நாம் காணலாம். இந்த அணியின் தொடக்க வீரர்களாக தற்போது 20 வயதான பிருத்வி ஷா மற்றும் 27 வயதான கே.எல். ராகுல் ஆகியோர் கண்டிப்பாக இருப்பார்கள். மிடில் ஆர்டரில் அப்போது 37 வயதாகியிருக்கும் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், 28 வயதாகியிருக்கும் ரிஷப் பந்த் ஆகியோர் இடம் பிடித்திருப்பார்கள். ஆல்ரவுண்டர்களாக தற்போது 26 வயதாகும் ஹர்திக் பாண்டியா, 19 வயது ஆகியிருக்கும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் கண்டிப்பாக இடம் பிடித்திருப்பார்கள். இதில் வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜாவின் இடத்தை நிரப்பியிருப்பார். சுழற்பந்து வீச்சாளராக ரவி பிஷ்னோய் என்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான அணியின் சுழற்பந்து வீச்சாளர் இருப்பார். வேகப்பந்து வீச்சாளர்களாக நவிதீப் சைனி, தீபக் சாகர், ஹலில் அகமது ஆகியோர் இடம் பிடித்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இனி 2025 ஆண்டுக்கான உத்தேச அணியின் வீரர்களின் பட்டியலை இப்போது பார்க்கலாம். பிருத்வி ஷா, கே.எல். ராகுல், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய், நவ்தீப் சைனி, தீபக் சாகர், ஹலில் அகமது ஆகியோர் இடம் பிடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இவர்களை தவிர 2025 ஆண்டுக்கான இந்திய அணியில் இடம் பிடிக்க வாய்ப்புள்ள வீரர்களின் பட்டியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.